நமசிவாய. பணம் வர பணம் பெருகுவதற்கு அதே மாதிரி அதிர்ஷ்டம் வர்றதுக்கு அதே லாட்டரி டிக்கெட் அல்லது வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூக வியாபாரத்தில் யூக வியாபாரம்னு பார்த்தோம்னா ஒரு ஷேர் ட்ரேடிங்கோ அல்லது எம்எல்எம் மாதிரி பண்றீங்களா, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு குயிக் ரிச் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு வந்து அதிகப்படியான பணம் வருமா அல்லது அதிர்ஷ்டத்தின் மூலமாக அதிகப்படியான ஒரு பணம் வருமா அப்படின்றத டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய ஒரு பணத்தையே வந்து இன்னும் கொஞ்சம் அதிர்ஷ்டகரமாக இருக்குமா இல்ல இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணிக்கிறது எந்த முறை. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து யாருக்காவது ஒரு கடன் ரீதியாக ஏதாவது ஒரு விஷயங்கள் கொடுக்குறோம் அல்லது யாருக்காவது நம்ம ஆல்ரெடி பணம் கொடுத்துருக்கோம் அது வருமா வராதா அப்படின்ற மாதிரியான விஷயம் பண்றது. அது ஆக்சுவலா இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் வைக்கலாம். நம்ம வந்து ஒரு வீடியோங்கிறது வந்து நான் ஆக்சுவலா ஒரு ஜூம்ல வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி எடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். சோ அதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து இமீடியட்டா வரல, அதனால ஒரு முதல்ல ஒரு வீடியோ மாதிரி போடலாம். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்களோ அவங்கள வந்து தனிப்பட்ட முறையில வந்து நம்ம ஒரு ஃப்ரீ கோர்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. இதுக்கு உங்களுக்கு தேவை வந்து இது வந்து லக் ரிலேட்டட். அதே மாதிரி இந்த ஃபாரின்ல எல்லாம் நம்ம வந்து பண்றாங்க இல்லையா ஒரு கேசினோஸ் அண்ட் அதர் திங்ஸ் அந்த மாதிரியான விஷயத்திற்கு எல்லாத்துக்குமே வந்து ஜாதிக்காய் வந்து வைத்துக் கொள்ளுங்கள். அது வந்து ரொம்ப லக். அது வந்து ஈவன் வந்து சில்வர்ல கூட போட்டு வைத்துக் கொள்ளலாம். அதுக்கு வந்து ஒரு சில மந்திர முறைகள் கூட இருக்கு. ஆனா மந்திர முறைகளும் கொடுக்கல. நான் ஆல்ரெடி நான் இந்த மாதிரியான விஷயத்தை பற்றி நான் வந்து கூறியிருக்கேன், ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். ஜாதிக்காய் எப்பவுமே லக்குக்காக வச்சுக்கோங்க. நிறைய பேர் வைத்துக் கொண்டிருப்பவர்களும் இப்ப நமக்கு தேவை வந்து ஒரு ஜாதிக்காய். அந்த ஜாதிக்காயில வந்து ஒயிட் கலர்ல நூல் கட்டிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜாதிக்காய் ஒயிட் கலர்ல நூல் கட்டிக்கணும். இதை வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதுனா ஃப்ரைடே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃப்ரைடே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்றது பெட்டரா இருக்கும். டைமிங் எல்லாம் எந்த ப்ராப்ளம் கிடையாது. எந்த டைம்ல வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். யாரு வேணா அதாவது ஆன் பெயின் எந்த நிலையில் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயத்துக்கு நம்ம வந்து முதல்ல பாத்திரலாம். இப்ப நம்ம வந்து உதாரணத்துக்கு இந்த பண ரீதியான லக் ரீதியான விஷயங்களுக்கு இது நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். இது யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஜாதிக்காயை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஆர் நோ அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு எஸ்ஆர் நோ அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி ஒன்று எடுத்து நீங்க கட்டிக்கணும். ஆக்சுவலா ஜாதிக்காயை வந்து நீங்க கட்டிக்கலாம். இது வந்து பெண்டுலம் மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். பெண்டுலம் யூஸ் பண்றதுன்றது ஒரு சில பேருக்கு டவுசிங்கிறது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இது இந்த நார்மல் டவுசிங்லயும் இந்த ஒரு இந்த சில விஷயங்களை கேட்கலாம். பட் இந்த லக் ரீதியான ரிலேட்டட் லக் ரிலேட்டட் விஷயங்கள் பண ரீதியான விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஜாதிக்காய் யூஸ் பண்றதுதான் வந்து ஒரு பெட்டரா இருக்கும். இந்த ஜாதிக்காயவே நம்ம வந்து எப்பவுமே கையிலேயே கூட கையில இந்த சென்ஸ் நீங்க உங்க கார்ல உங்களுடைய பாக்கெட்லயே ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரியான விஷயங்களாக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். கெட்டியாக கட்டி கொள்ள வேண்டும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா எடுத்தோம்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப யாராவது புதுசா பாக்குறவங்களுக்கு ஃபாலோயர்ஸா ரெகுலரா நம்மளோட வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு அல்லது நம்மளை பற்றி தெரியாதவர்களுக்கு வந்து முதல் தடவை நீங்க பாக்குறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து நம்ம வந்து நாமளே வந்து இதை வந்து ஆட்டுறோமா அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட் கூட உங்களுக்கு வரலாம். இது நீங்களே உங்க வீட்டுல வந்து பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த விஷயம் தெரியும்னு வைங்களா. நீங்களே இதை செய்து பார்க்க வேண்டும். அதை செய்து பார்க்கும்போது தான் அதோடைய ஒரு முழு விஷயமுமே உங்களுக்கு வந்து தெரிய வரும். முதல் முறை செய்யும் போது தனியான ஏதாவது ரூம்ல உட்காந்துக்கோங்க. ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிருங்க. ஃபேன் ஏசி அந்த மாதிரி காற்றுகள் எதுவும் வராத மாதிரியான ஒரு இடத்துல போட்டுக்கோங்க. சென்ட்ரல்ல நீங்க வந்து ஜாதிக்காயோட சென்ட்ரல்ல வந்து இந்த மாதிரியான ஒரு நூல் மாதிரியான விஷயத்தை நீங்க வந்து கட்டிக்கொள்ள வேண்டும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்குள் சயின்ஸ்ல ஒரு வகை பெண்டுலம் டவுசிங் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்திற்கு ஒவ்வொரு ரீதியான எலிமெண்ட் ரீதியாக பிளானடரி ஓரியன்ட் ரீதியாக ஒவ்வொரு விஷயங்களை வச்சு செஞ்சோம்னா அது வந்து இன்னும் வந்து அதிக பலனை தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து இந்த ஜாதிக்காய் வந்து லக்கான ஒரு விஷயமா நம்ம வந்து எடுத்து செய்ய போறோம். இந்த விஷயத்தை நன்றா பாத்துக்கோங்க. இப்ப இந்த ஜாதிக்காய்ங்கிறது இந்த டவுசிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரே தடவையிலேயே வந்துருமா அப்படின்னு கேட்டா அது வராது. அதே மாதிரி இதுல வந்து நிறைய பிராக்டிசஸ் தேவை. இது வந்து நீங்க வந்து ஒரு நாள்லயே உங்களுக்கு வந்து வர்றது எல்லா சக்சஸ் அப்படின்றது வரது வந்து கண்டினியூஸா ரெகுலரா அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் செய்ய நம்ம வந்து சொல்ல முடியாது. இதுல வந்து பார்த்தோம்னா ஒரு 20 முறை 30 முறை நீங்க வந்து பல்வேறு விஷயங்களுக்கு இந்த மாதிரியான பண ரீதியான விஷயங்களுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா அதுல இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவிட்டி அதாவது அதுல இருக்கக்கூடிய சக்சஸ் ரேஷியோன்னு சொல்றேன் நம்ம சக்சஸ் ரேஷியோ அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வைத்து நீங்க வந்து முடிவு கட்டிக்கொள்ளலாம். உங்களுக்கு கை வந்து விட்டதா இல்லையாங்கிறது நம்ம வந்து இதை வந்து நம்ம எஸ்ஆர் நோக்கு மட்டும் தான் பயன்படுத்த போகிறோம். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று வந்து பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே கேள்வி கேட்க போறோம். இது வந்து ஆகுமா அப்படின்ற மாதிரியான விஷயமாக நிறுத்திக் கொள்ளலாம். ஆகுமா ஆகாதா அப்படின்னு வேண்டாம். உதாரணத்துக்கு வந்து பாத்துக்கோங்கன்னா இது வந்து ஒரு பர்ஸ் வச்சிருக்கேன், இப்ப இந்த வேலட் வச்சிருக்கேன், இது வந்து என்னுடைய வேலட். இந்த வேலட்ல வந்து நம்ம வந்து பாசிட்டிவான விஷயம் இருக்கிறதாங்கிறது நம்ம வெளியில கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இது வந்து டைரக்ட்லி ரிலேட்டட் வித் அவர் சப்கான்சியஸ் மைண்ட். அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சத்தோட தொடர்புடையன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்போ நம்ம வந்து இது மனதிற்குள்ளேயே கேட்டுக்கொள்ளலாம். வெளியில யாருக்காவது செஞ்சு காட்டணும் அப்படின்னு போது நம்ம வந்து சொல்லிட்டு செஞ்சு காட்டுவாங்க. சில பேர் ஒரு சில விஷயம் எல்லாம் செஞ்சுவாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தோம்னா இதுல வந்து நான் ஒரு மந்திரம் சொல்ல போறேன், இந்த மந்திரம் சொன்னா தான் ஒர்க் ஆகும், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேக்கா இருக்கும் அதெல்லாம். சோ ஏன்னா இது ஏன்னா இது எந்த ஒரு மந்திரமும் கிடையாது. மந்திரத்துல வந்து இதை வந்து சித்தி பண்ணி சில விஷயங்கள் யூஸ் பண்ணலாம் தாந்திரிக முறையில, அது வேற விஷயம். பட் இதுக்கு வந்து நம்ம வந்து வேற ஏதோ ஒரு மந்திரம் சொல்லணும் அப்படின்றது கிடையாது. இது வந்து டைரக்ட்லி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். இப்ப நீங்க வந்து இதை கைகளை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். இப்ப வந்து இதுவே தானா ஆடிட்டு இருக்கு. இது தானா ஆடிட்டு இருக்குன்னா வந்து எந்த ஒரு சக்தியும் கிடையாது. ஆனா நாம வந்து அதை வந்து இப்ப வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்திற்கு நான் மனதில் நினைத்துக் கொண்டு இந்த இதுல நான் கேட்க போற ஒரு கேள்வி அப்படிங்கிறது இப்ப நான் பேசுறது கூட அந்த அதிர்வுல ஆடும் பாருங்களேன். இதெல்லாம் வந்து அதுவா நேச்சுரலா
நம்மளுடைய பேச்சினால ஆடுற ஒரு விஷயம், இது வந்து நம்ம ஒரு சக்தினால ஆடுற விஷயம் கிடையாது. அந்த சக்தினால ஆடுற விஷயமும் உங்களுக்கு தனியான முறையில தெரிய வரும், நீங்க பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். இனிஷியலா யாருக்காவது புதுசா யார் பார்க்கும்போதே பார்க்கும்போது இவங்க ஆடுறாங்க கை அப்படின்ற மாதிரியான ஒரு என்ன உணர்வு வந்து ஒரு சில பேருக்கு நபர்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பெண்டுலம் பண்ணும்போது அந்த மாதிரியான விஷயமா தான் வரும். நான் பெண்டுலம்ல எனக்கு மோர் தன் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ அப்ப இந்த ஒரு விஷயத்த பாத்துக்கோங்க. இந்த பெண்டுலம் டவுசிங் அப்படின்ற விஷயத்துல நிறைய விஷயத்துல அது மாதிரியான ஒரு உண்மை நிலைகளை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். பெண்டுலம்லயே வந்து பல்வேறு சைஸ்ல பல்வேறு விஷயங்களை வைத்து நம்ம வந்து பல ஒரு உண்மைகள் நம்ம வந்து உண்மை சொல்றாங்களா போய் சொல்றாங்களா கிடையாது, எந்தெந்த இடத்துல எனர்ஜிஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது. நான் ஒரு வீடியோவே வேந்த டிவியில் என்னோட வீடியோ வந்திருந்தது. பர்டிகுலரா ஒரு நபருக்கு வந்து கண்கூடாக பலர் பொண்ணிலே நான் வந்து செய்து காமிச்சிருக்கிறேன். நீங்க வந்து யூடியூப்ல இருக்கும் பாத்துக்கோங்க, அவங்க வேந்த டிவியோட இருக்கும். சோ இப்ப இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பண ரீதியான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டோம். ஒரு வேலட் நம்மளோட வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா, நமக்கு வந்து அதிர்ஷ்டகரமாக இருக்குமா அப்படின்னு பாக்குறோம். இப்ப நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக நான் வந்து இந்த ஒரு கேள்வியை தான் மனதில் வைத்திருக்கிறேன். இந்த வேலட் வந்து எனக்கு அதிர்ஷ்டமா இருக்கா இல்லையா அப்படின்றது. சோ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பாருங்க. இப்ப வந்து ரைட் சைட்ல பாத்துருப்பீங்க, நீங்க வந்து கிளாக் வைஸ் சுத்தி இருக்கோம். கிளாக் வைஸ்ங்கிறது வந்து எஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் இஸ் நோ, பாசிட்டிவ் நெகட்டிவ் அதே மாதிரியான விஷயம் தான். சோ இப்ப வந்து இப்ப கிளாக் வைஸ் சுத்தி இருக்கிறது வந்து அதிர்ஷ்டமா இருக்குன்னு, ஒரு சிலதெல்லாம் ரொம்ப ரொம்ப வேகமா சுத்தம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபாஸ்டா சுத்தம், அந்த மாதிரியான விஷயமா இருக்கும். இப்ப இதுல வந்து அதிர்ஷ்டமா இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் வைத்துக்கலாம். இப்ப வந்து இதுல வந்து பணம் எவ்வளவு இருக்கு, பணம் வந்து நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு காட்டுறேன். பண ரீதியான விஷயங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணலாங்கிறது இதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது இப்ப வந்து ஒரு 500 ரூபாய் தாள் வைத்திருக்கேன், இந்த தாளை வைத்து நான் முக்கியமாக ஒரு லாட்டரியோ ஏதாவது விஷயம் வாங்க போறோம் அப்படின்ற மாதிரி விஷயம் வைத்துக்கொள்ளுங்களேன். இப்ப நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயம் சொல்றேன், இங்க லாட்டரியில இருந்து கிடைக்காது, எனக்கு வாங்குற பழக்கம் இல்ல, ஜஸ்ட் ஃபார் ஒரு டெமோக்காக உங்களுக்கு சொல்றேன். சோ அது இப்ப லாட்டரி வாங்கினாலோ இல்ல லாட்டரியிலேயே கூட டைரக்டா பண்ணலாம், இது விழுமா விழாது அப்படின்றது. இதுல வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்ற மாதிரி இதுல வந்து 100% சக்சஸ் அப்படின்றது வந்து வரதுக்கு வந்து இட் டேக் டைம். உங்களுக்கு ஒரு சில டைம்ல வந்து உங்களையே உங்களோட ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய ஒரு அதிர்வுகளினால், அதாவது இந்த எனர்ஜி மூலமாக வைப்ரேஷன்ஸ் மூலமாக இது வந்து உங்களுக்கு நம்மளே வந்து ஏமாற்றப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கும். ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னா நம்ம வந்து லாட்டரி கிட்ட ஏதாவது வாங்கிட்டு நம்ம வந்து இதுல 1 கோடி கிடைக்கும், 2 கோடி கிடைக்கும், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது ரீதியான உங்களுக்கு பயிற்சியும் ஏற்படுறதுக்கு முன்னால பெரிய விஷயங்களை எதுவும் செய்து செய்ய வேண்டாம். சோ அது வந்து ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. நம்ம வந்து இப்ப இந்த 500 ரூபாயோட விஷயத்தை எடுத்துக்கிறோம், இந்த 500 ரூபாய் எனக்கு லக்கியா இருக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்துக்கொள்ளலாம். சோ இப்ப வந்து இது வந்து இனிஷியலா வந்து தானா ஆடும், அது வந்து நம்ம வந்து தானான அந்த காத்தில் ஏதாவது ஆடும். சோ அதை நம்ம ஆடுறதா நினைச்சிருக்க கூடாது. வந்து ரைட்லயோ இல்ல லெப்ட்லயோ நல்லா வேகமாக சுத்த ஆரம்பிக்கும், அப்பதான் தெரியும். இது இந்த ஓஜா போர்ட் முறைன்னு சின்ன வயசுல பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டம்ளர் வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி எஸ்ஆர் ரோன் அந்த மாதிரியான ஒரு முறை கிடையாது. இது வந்து இந்த ஓஜா போர்ட்லயே அட்வான்ஸ் லெவல்ல இருக்கும். ஒரிஜினலா வெஸ்டர்ன்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, இந்தியாவில ரொம்ப குறைவான நபர்கள் தான் இருக்கிறார்கள். சோ அந்த மாதிரியான ஒரு முறை, அந்த மாதிரி அந்த ஸ்பிரிட் ரீதியான விஷயங்களும் நம்ம வந்து முக்கியமான நபர்களுக்காக மட்டும் செய்வதுண்டு. அது இந்த பெண்டுலம் விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர்களுக்காகங்கிறத விட முக்கியமான விஷயங்களுக்காக செய்வதுண்டு. அதுதான் அதுதான் கரெக்டான வேர்டு. சோ இப்ப இந்த 500 ரூபா நோட் எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இது தானா ஆடிட்டு நிக்கும். இப்ப வந்து இந்த 500 ரூபா நோட்டு நம்ம முக்கியமான விஷயத்துக்கு யூஸ் பண்ண போறோம். இது வந்து எனக்கு எந்த அளவுக்கு லக்கியா இருக்கும், அதிக பணம் கொண்டு வந்து சேருமா அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் நம்ம வந்து மனதில் குழி வைத்திருக்கிறேன். இது என்ன செய்யுதுன்னு பாக்கலாம். ஓரளவுக்கு வந்து பெரிய லெவல்ல இது வந்துட்டு இருக்கு இல்லையா.
அப்ப இது வந்து கிளாக் வைஸ் தான் இருக்கு. சோ இப்போ இது வந்து இது லாட்டரி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யாருக்காவது நம்ம வந்து ஒரு பணம் இருக்கு, அந்த பணம் வந்து நமக்கு வந்து லக்கியா இருக்குமா, ஒரு பிளேசஸ் ஏதாவது ஒரு வேலட் எடுத்துக்கிறீங்க, ஏதாவது ஒரு புதுசா நீங்க வந்து பணம் வைக்கக்கூடிய ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறீங்களா, அந்த இடத்துக்கு எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய பதிவாக இருக்கும். இதுக்கு பொறுமைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த பதிவை பாக்குறதுக்கே இந்த பதிவை தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸ் மாதிரி எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பல விஷயத்துல இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது இருக்கிறதுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுமை வேண்டும். இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது பொறுமை என்னன்னா, நம்ம வந்து கைகளுக்கு உண்டான சக்தி, அந்த கைகள்ல வந்து நம்ம வந்து ஆட்டாம அதை வந்து ஸ்ட்ராங்கா நம்ம வந்து வைத்துக் கொண்டு வருவதற்கு நிறைய நமக்கு வந்து பிராக்டிசஸ் வேணும். எனக்கு எல்லாம் நிறைய பிராக்டிசஸ் தேவைப்பட்டது ஆரம்ப காலத்துல. நான் சொல்ற மாதிரி ஒரு 20 இயர்ஸா எனக்கு வந்து பெண்டுலம் டவுசிங்ல வந்து ஆல்ரெடி வந்து பாத்தோம்னா எப்பவுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களுக்கு எல்லாம் அந்த பெண்டுலம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து எப்பவுமே நான் வைத்திருப்பது வரைக்கும் என்னோட வேலட்ல கூட சம்டைம்ஸ் வந்து எடுத்து போவது வழக்கம். ரொம்ப முக்கியமான பெண்டலமா இருக்கும் அது, நம்மளோட ஃபேவரட் பெண்டலம். இதெல்லாம் நீங்க அந்த ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது தெரியும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துவிட்டு அதுக்கு தான் மாதிரி நம்ம வந்து ஃபர்தரா உங்களுக்கு வந்து எந்தெந்த விஷயங்கள் கொடுக்கலாம். இப்ப வந்து மூணாவது விஷயம் இந்த பண ரீதியான விஷயமே கொடுக்குற மாதிரிங்களேன். இப்ப ஒரு நபர் இருக்கிறான்னு வச்சுக்கலாம், இந்த நபர் வந்து பார்த்தோம்னா பெரிய அளவுல வந்து பணம் தர மாட்டார், எல்லாத்துக்குமே ஃப்ரீயாவே அனுப்பிக்கிறது பாப்பாரு. இப்ப நம்ம கிட்டே கூட அந்த மாதிரி தான் பண்ணுவாருங்களா, அவருக்கு ஓரளவுக்கு நம்ம வந்து பழகினால அந்த ஒரு எண்ணம் அவருக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். எதையாவது ஒரு விஷயம் வாங்கி கொண்டு போறது, அவர் பணம் கொடுக்காம இருக்கிறது, டிலே பண்றது, நம்ம திரும்பவும் கேட்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயமான நபர்களாக இருக்கிறதுனால அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து கொடுக்கறதுக்குண்டான ஒரு எண்ணமே இருக்காது. இப்போ வந்து அகைன் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலரா இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் அவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இவ்வளவு தௌசண்ட்ஸ்க்கு வந்து அவர் கேட்டிருக்காரு சொல்றதுக்கு, கொஞ்சம் வருஷமாக பழகிற நபர்களால நம்ம வந்து அப்படியே விட்டு பிடிச்சிட்டு இருக்கோம் நம்ம எதுவும் கேட்காம. சோ அப்ப இந்த ஒரு நபருடைய ஒரு கணக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமோ அல்ல இந்த நபருடைய ஒரு பெயர் மற்ற விஷயம் இருக்கு, நான் வந்து நினைக்க போறது வந்து இந்த நபர் வந்து உண்மையிலேயே பணம் தருவாரா மாட்டாரா அப்படின்னு நினைக்கிறேன் வச்சுக்கோங்களேன். இது என்ன செய்யுது அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கலாம். நம்ம பணம் வர வைக்கிறோம், மற்ற விஷயங்கள் செய்யறோம் அப்படிங்கறது எல்லாமே வந்து அடுத்த விஷயம். இப்ப நம்ம வந்து பார்க்க போறது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு கோர்ஸ் மாதிரியான விஷயம் உங்களுக்கு ஒரு பயிற்சி போல். இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பல்வேறு விஷயங்களை சாய்த்துக்கலாம், போக போக நம்ம வந்து நிறைய விஷயங்களை பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்துக்கு இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்ற விஷயத்தை மட்டும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த கிளாக் வைஸ் வந்ததுன்னா எஸ், ஆன்டி கிளாக் வைஸ் வந்தா நோ அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். நம்ம வந்து பாசிட்டிவான விஷயம் மட்டும் தான், தருவாரா தரமாட்டாராங்கிறத விட தருவாரா இந்த நபரிடமிருந்து நமக்கு பணம் வருமா அப்படின்னு நம்ம வந்து கேட்கிறோம். இது மட்டும் ரொம்ப வேகமா சுத்துது வராதுங்கிறது. அப்போ இந்த நபருக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம் இல்லை. சோ இது வந்து பெருசா நம்ம வந்து இவர்கிட்டேருந்து எதிர்பார்க்க முடியாது, பணம் கொடுத்தால் ஏமாற்றப்படுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கு. இப்ப இந்த மாதிரி இது இது இதை நம்ம வந்து நான் அகைன் நான் சொல்றேன், இதை வந்து நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து அவுட் ஆஃப் பிராக்டிசஸ்ல வந்து இதை நம்ம வந்து கண்டினியூஸா எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ரோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து ரைட்ல சுத்திருச்சு, எனக்கு வந்து லெஃப்ட்ல சுத்திருச்சு, அதுதான் உண்மை அப்படின்ற வரையான ஒரு விஷயமாகவும் இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது வந்து ஒரு அக்குள் ரிலேட்டட் சப்ஜெக்ட், ஒரு அமானுஷ முறை, இது வந்து அக்குள் சயின்ஸ்ன்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம், இதை வச்சு பல்வேறு விஷயங்களை சாதிக்கலாம். பட் அட் சேம் டைம் வந்து பொறுமையும் அந்த பிராக்டிஸும் ஒவ்வொரு தடவை நம்ம வந்து பண்ணும்போதும் அதுக்குண்டான ஒரு பலன் எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விஷயமா பாத்துக்கோங்க. இப்ப இந்த நூல் வந்து நீங்க ஆரம்பத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு அவுந்து கொண்டே இருந்தது அல்லவா, சோ அந்த மாதிரி அவுந்துட்டே இருந்தா நீங்க ஏதாவது ஒரு வேக்ஸ் வச்சு கூட நீங்க வந்து பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி இந்த இதுல வந்து லக் என்ஹான்ஸ் பண்றதுக்கு இல்ல வேக்ஸ் வச்சு என்ன பண்றது அப்படின்றத சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா நீங்க அந்த அதிர்ஷ்டம் சேரன் போட்டிருப்பேன், அதை போய் பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இதுல வந்து நீங்க நார்மலா ஏதாவது ஒரு வேக்ஸ் வச்சுட்டீங்க கூட கெட்டியா ஒட்டிடும், இல்லைன்னா நீங்க வந்து அந்த குவிக் பிக்ஸ் ஏதாவது இது மாதிரி இருக்கு இல்லையா அது மாதிரி எல்லாம் வச்சுட்டீங்கன்னா கூட ரெகுலரா வைத்துக் கொள்வதற்கு இந்த மாதிரியான விஷயம் இருக்கும். பண ரீதியான எந்த ஒரு விஷயத்திற்கும், லக் ரீதியான எந்த ஒரு விஷயத்திற்கும் அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு முறையாக பின்பற்றலாம். ஒரு 10-15 தடவை அல்லது ஒரு 12-15 டைம்ஸ் நீங்க வந்து செய்யும் பொழுதும் சரி, அதோடைய அவுட்கம் எப்படி இருக்கு, அதோட பெனிஃபிட் எப்படி இருக்குங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் சரி, கண்டிப்பான முறையில இதுல வந்து நீங்க கைதேர்ந்து விடுவீர்கள். செய்து பயனடைங்கள். நமஸ்கார்.